அன்பார்ந்தோர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு துறவியிடம் ஒருவர் சென்று, நான் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். துறவி எதுவும் பேசாமல் அமைதியாக தோட்டத்திற்கு சென்றார். பின்னாலேயே சென்ற அவர், எனக்கு பதிலேதும் கூறாமல் செல்கிறீர்களே, நான் நன்றாக இருக்க என்ன செய்ய வேண்டும், தயவு செய்து கூறுங்கள் என்றார். அதற்கு துறவி ஒரு பூவை சுட்டிக்காட்டி, அந்த பூ வாடியிருக்கிறது, அதற்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு வா என்றார். அவரும் போய் செடிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு வந்தார். துறவி, பூவிற்குத்தானே தண்ணீர் ஊற்றச் சொன்னேன், நீ எதற்கு செடிக்கு ஊற்றினாய் என்றார். அதற்கு அவர், செடி நன்றாக இருந்தால்தானே பூ நன்றாக இருக்கும் என்றார். அதுபோல்தான் இந்த உலகில் உள்ள மக்கள் நன்றாக இருந்தால்தான் நீ நன்றாக இருக்க முடியும். எனவே மற்றவர்களின் நலனுக்காக பாடுபடு, நீ நன்றாக இருப்பாய் என்று பதிலளித்து அனுப்பி வைத்தார் துறவி. நமது இலக்கும் பாதையும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.